நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர், மதுரை நாடாளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரான அருமை தம்பி ராஜ் சத்யன் அவர்கள் தொடர்ந்து வாக்குகளை சேகரித்து வருகிறார். சென்ற இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பை, தங்கள் வீட்டு பிள்ளைக்கு வரவேற்பதை கொடுப்பதை போல் இன்றைக்கு மக்கள் பெருத்த ஆதரவோடு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாளைய தினம் நம்ம மதுரை மாநகரில் அந்தநேரி கிராமத்திலிருந்து வாக்கு சேகரிக்கின்ற பணியை தொடங்குகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையில் இருக்கிற 4 தொகுதியிலும் தொடர்ந்து வாக்கு சேகரிக்க இருக்கிறார். மாலை நேரத்தில் வாக்கு சேகரிக்கின்ற பணி இருக்குது. சில வார்டுகளில் காலையிலும் சேகரிக்கின்ற பணி இருக்கிறது. இன்றைக்கு இந்த வாக்கு சேகரிக்கின்ற பணியில் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா அனைத்து தோழமை கட்சிகளும் ஒருமித்த கருத்தோடு வெற்றியை நோக்கி பயணிக்கின்ற வகையில் இங்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தால், புதிய தமிழமாக இருந்தாலும் சரி, அனைத்து தோழமை கட்சிகளும் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து இன்றைக்கு ஒருவருக்கொருவர் கலந்து பேசி இன்றைக்கு தேர்தல் பணியை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பணியை பார்த்த இன்றைக்கு எங்களை எதிர்த்து நிற்கிற மக்கள் விரோத கூட்டணியை அமைத்திருக்கின்ற திமுக இன்றைக்கு மதுரையிலே தோல்வி பயத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் கூடுதலாக மதுரை மாநகரில் மத்திய தொகுதியில் இன்றைக்கு இங்கே இந்த பணிமனையை திறந்து வைத்திருக்கிறோம். இந்த பணிமனை திறந்து வைக்கின்ற இந்த இடத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய மத்திய தொகுதியுடைய பொதுக்குழு உறுப்பினர் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய அருமை தம்பி சக்தி மோகன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த சக்தி மோகன் இந்த இடம் வந்து மிக பிரசித்தமான ஒரு இடம். புரட்சி தலைவர் MGR அவர்கள் இதே இடத்துக்கு வந்தவர். 2 முறை புரட்சி தலைவர் இங்கே வந்திருக்கிறார். இதே இடத்துல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 3 முறை இதே இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்து மேலே மாடிக்கு போயிருக்கிறாங்க. அண்ணன் பலக்கடப்பாண்டி மாவட்ட செயலராக இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்றைக்கி அருமை தம்பி ராஜ் சத்யன் அவர்களுக்கு இன்றைக்கு தேர்தல் பணிமனை அமைந்திருக்கிறது என்றால் இதே வெற்றியினுடைய அச்சாரம். புரட்சி தலைவர் அம்மாவுடைய கால் பதித்த, அவருடைய ஆசை பெற்ற அருமை தம்பி ராஜ் சத்யனுக்கு வாக்கு கேட்கின்ற இந்த பணிமனை மத்திய துணையுடைய பணிமனையாக இன்றைக்கு திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சொல்லுங்க ஏங்க, யாருக்கு எதுக்கு எது ஒதுக்குனாலும் எங்களை பற்றி கவலை இல்லை. நாங்கள் வெற்றியை எதிர்நோக்கிய வெற்றியை பயணித்து கொண்டிருக்கோம். 40 நாடும் நமதே, நாளை நமதே, நாடும் நமதே, 40 நமதே என்ற வெற்றி இலக்கை நோக்கி போய்கிட்டிருக்கோம். எங்களுக்கு மற்றவர்களை பற்றி கவலையே இல்லை. தினகரன்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. இங்கே வந்து ஒரு பொறுத்த அளவுக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணியைத்தான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய எதிரியாக பார்க்குறோம். எனவே அவர்களை பற்றி நாங்கள் கணக்கிலே கொள்ளலை. சொல்லுங்கள். நாங்கள் அவங்க கணக்கிலே கொள்ளலைன்னா டிடிவியெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவர் எங்களை பேசி அவரை ஏதாச்சும் இது பண்ணுறீங்க, நீங்கள் அவர் விளம்பரப்படுத்திக்கலாமே ஒழிய நாங்கள் வெற்றி பயணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். தலைவரை மற்றதை பற்றி பேசுங்க, எதுக்கு நீங்கள் தேவையில்லாத பேசுறீங்க? இப்போ நேற்று என்ன சொல்லுங்கள், வண்டி உள்ள நேற்று அதான் பொதுவாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தோல்வியின் விளிம்புக்கே சென்று விட்டால் இன்னைக்கு அவர் வந்து நேற்றைய தினம் வந்து மதுரையில் பேசியிருக்கார். காலையில் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கார். உண்மைக்கு புறமான தகவலாகவே சொல்லி கொண்டிருக்கார். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய அரசை பற்றி குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் எந்தவித குற்றச்சாட்டையும் அவரால் பதிவு செய்ய முடியவில்லை. வீணாக வசைபாடி இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேணும்னா இந்த கூட்டுறவு சங்கடைய கடனை ரத்து பண்ணதை பற்றி மீண்டும் அவுத்து விட்டுருக்கிறார். பார்த்தீங்கன்னா அவருக்கு நேருக்கு நேராகவே சட்டமன்றத்திலே நான் சொன்னேன், 7000 கோடி 7000 கோடின்னு சொல்லிட்டு வெறும்
5363 கோடி ரூபாய் தான் அவங்க கொடுத்தது. 5363 கோடி ரூபாயிலும் விவசாயிகளுக்குன்னு கொடுக்கப்பட்ட கடன், உண்மையான விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட கடன் வந்து 3073 கோடி. இந்த இதிலும் கூட அது மீது எல்லாம் மத்திய கால கடன். அந்த மத்திய கால கடன்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர்கிட்டே நான் சொன்னேன், அதில் என்னென்னா லாரி வாங்கினவங்க, டிராக்டர் வாங்கினவங்க, இவங்களுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஏறத்தாழ தோவாலை என்ற கிராமத்தில் விவசாயிக்கு, ஒரு விவசாய குடும்பத்தில் 84 லட்சம் ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்படி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா திமுகக்காரவங்களுக்கு பல லட்சக்கணக்கான பேர் ரூபாயை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பெருத்த விவசாயிகளுக்கு நீங்கள் செய்திருக்கிறீங்க, சிறுகுறு விவசாயிகளுக்கு செய்யலை என்று நான் ஆணித்தரமாக சொன்னேன். அதை அவர் ஒத்துக்கொண்டார். இனிமேல் நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் 7000 கோடி சொன்னோம், ஆனால் 5363 கோடி கொடுத்தது வாஸ்தவம் அப்படின்னு சொன்னார். அதில் கூட சில வாஸ்தவம் சொல்லியிருக்கார், அதை நான் சட்டமன்றத்தில் பதில் சொல்லிக்கிறேன். ஆனால் நாங்கள் செஞ்சது, எங்கள் அம்மா அறிவித்தது சிறுகுறு விவசாயிகள், அந்த சிறுகுறு விவசாயிகளுக்கு ஏறத்தாழ 3318 கோடி ரூபாய், 12,02,500 பேர்களுக்கு நாங்கள் இன்றைக்கி தள்ளுபடி பண்ணியிருக்கோம். இது பூரா சிறுகுறு விவசாயிகளுக்கு. ஆனால் அவர்கள் பெருத்த விவசாயிகளுக்கும் பண்ணை பணக்காரர்கள் செல்வந்தர்களுக்கும் தள்ளுபடி பண்ணீங்க. யார் உண்மையான தள்ளுபடி பண்ணியிருக்கிறது என்பதை கூட நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அது கூட தவறான தகவலை இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். ரெண்டாவது, ஸ்மார்ட் சிட்டிக்கு வந்து எந்த நிதியும் ஒதுக்கலை என்றார். 345 கோடி ரூபாய் மதுரை மாநகராட்சிக்கு ஒதுக்கப்பட்டு அதை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து அந்த பணி நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் ஆற்றுல பார்க்கலாம், மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட பார்க்கலாம், பெரியார் பஸ்டாண்ட்கிட்ட பார்க்கலாம், இந்த பணிகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அது ரெண்டாவது என்னென்னா, இன்னும் 60 ஆண்டு காலத்துக்கு தண்ணீர் பிரச்சனையே மதுரைக்கு இல்லாத என்ற அடிப்படையில் 1204 கோடி ரூபாய் 64 கோடி ரூபாயில் திட்டத்தில் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புராட்சி தலைவரை 100வது விழாவில் மதுரையில் நடந்த அந்த விழாவில் அறிவித்தார்கள். அறிவிக்கப்பட்டு அது 3 கட்டமாக நிறைவேற்றப்படுகிறது. இது நம்முடைய வெளிநாட்டு நிதியுதவியோடு அந்த திட்டம் அமுரு திட்டத்தின் கீழே நிறைவேற்றப்படுகிறது. இதில் என்ன, 3 கட்டத்தில் 1 கட்டம் இன்றைக்கு நம்முடைய வைகை அணைக்கு அருகில் சுற்றுகரிக்கிற பணி, அதாவது லோயர் கேம்பில் இருந்து பைப்பு மூலமாக நேரடியாக தண்ணி கொண்டு வந்து நம்ம வைகை அணை அருகாமையில் பண்ணைப்பட்டி அருகே அங்கே வந்து சுத்திகரிக்கப்பட்டு அந்த தூய்மையான நீர் வந்து மதுரைக்கு வந்து மதுரையில் இருக்கிற 100 வார்டுகளிலும் உயர்மட்ட தொட்டிகள் கட்டி எல்லா இடங்களிலும் அவர் தங்கு தடையின்றி 24 மணி நேரம் குறிச்சுக்கோங்க, 24 மணி நேரம் தங்கு தடையின்றி குடிநீர் கிடைப்பதற்கு மாண்பு அம்மாவுடைய அரசு வழிவகை செய்து இந்த பண்ணைப்பட்டிக்கிட்ட இருக்கிறது இன்றைக்கி டெண்டர் விடப்பட்டு அந்த பணிகள் துவக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்ட லோயர் கேம்பும் மதுரைக்கு அருகாமையில் இருக்கிறதும் டெண்டர் ஃபிட்டுக்காக, அதாவது டெக்னிக்கல் ஃபிட்டை இன்றைக்கி வெளிநாட்டு வங்கி கொடுப்பதனால் அவங்களுடைய ஒப்புதலை பெறுவதற்காக அதனுடைய தொழில்நுட்ப பிரிவு அங்கே அனுப்பப்பட்டிருக்கு. அதுவும் விரைவில் அதுவும் டெண்டர் விடப்பட்டு இன்னும் 6 மாதங்களே நிறைவேறது. ஆக இப்படிப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறத ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒன்றுமே ஒதுக்கலை என்று பொய்யான தகவலை, உண்மைக்கு புறமான தகவலை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். இது தோல்வியின் விளிம்பு என்பதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அது மட்டும் இல்லை, எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இன்றைக்கி நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணியை மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி திறந்த இன்றைக்கி தொடங்கி வைத்திருக்கிறார். எனவே எல்லா பணியும் விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை காட்டிலும் மதுரையில் நிற்கிற வேட்பாளருக்கு இன்றைக்கு மக்கள் இன்றைக்கி திமுகவோடு இணைந்து இருப்பதனால் நிச்சயமாக மதுரை மக்கள் மீண்டும் திமுகவினுடைய ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்கள், இவங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் இதையெல்லாம் பார்த்துருக்காங்க. நிச்சயமாக அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள், நிச்சயமாக ராஜ் சத்யன் அவர்களுக்கு தான் வாக்களிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நான் சொல்றேன், மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்தை பற்றி விசாரிப்பதற்கு தெளிவாக அதில் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் விசாரணை கமிஷன் அமைத்திருக்கிறார்.
இவருக்கு என்ன தவறுன்றதை அதை விசாரணைக்கு சார்முக கமிஷன் தான் இவர் போய் சொல்லலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம், இவரை சொல்லலாம் என்ன செய்கிறது, என்ன செஞ்சுருக்கோம், என்ன நடந்திருக்கு என்பதை இவரை தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவர் வேணுண்ட இப்போ தோல்வி பயத்தில் எங்கள் அம்மாவுடைய அனுதாப அலையை, எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற பெயர் இதுதான் மனித புனிதவதி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்திய நாட்டிலே இரும்பு பெண்மணியாக இருந்து இந்திய நாட்டிலேயே தமிழகத்திற்கு ஒரு முன்னோடி திட்டங்களை தந்த ஒரு புனிதவதி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கி தமிழகத்தில் செயல்படுத்துகிற மாதிரி சமூக நல திட்டங்கள், இன்றைக்கி கிராம பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்த நாலாடு கறவை பசுமாடு, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் பசுமை வீடு, அதே மாதிரி தங்குதடையின்றி மின்சாரம் இன்றைக்கு இலவசம், 100 யூனிட் மின்சாரம், இதே சாட்சா ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க குடும்பத்துக்கே 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக இன்றைக்கும் கொடுக்கப்படுது. அவர் வேணான்னு சொல்லியிருக்காரா, அதையே வாங்கிறார். அவங்க காலத்தில் எப்போ மின்சாரம் வரும், எப்போ மின்சாரம் போகும் என்ற நிலை இருந்தது. இப்படிலாம் செய்தவர், தாலிக்கு தங்கம் கொடுத்தவர், விலையில்லா அரிசி கொடுத்தவர், மடிக்கணினி கொடுத்தவர், இப்படி திட்டங்களை கொடுத்த புரட்சித் தலைவருடைய புகழ் இன்றைக்கு மங்காமல் கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் எல்லாருடைய மத்தியிலும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட ஸ்டாலின் அம்மாவுடைய மரணத்திலேயாவது எப்படியாவது வெற்றி கண்டலாம், நாங்கள் விசாரணை கமிஷன் சொல்லி இன்றைக்கு பொய்யான வாதத்தை இன்றைக்கு வைத்து கொண்டு இருக்கிறார். இது தோல்வியின் விளிம்புக்கு ஸ்டாலின் சென்றிருக்கிறார். திமுகவுக்கு இது நேற்றன்று இன்றல்ல, இப்பொழுதல்ல, இதே நிலை 1984 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் உடல்நலம் கொன்று புரூக்ளின் மருத்துவமனையில் இருக்கும்போது அன்றைக்கு என்ன சொன்னார், அன்றைக்கு அவங்களுடைய அப்பா முதல்ல தலைவரை வைந்தார், என்ன சொன்னார்னா ஆய்ஸ் பெட்டியில் வச்சுருக்காங்க, அவர் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தார், எங்கேயும் கூட்டம் சேரலை. உடனே என்ன சொன்னார், என் ஆறுயிர் நண்பர், 40 ஆண்டுகால நண்பர், எனக்கு ஓட்டு போடுங்க, வந்த உடனே முதலமைச்சர் அவர் உயிர் பெற்று அவர் வரும்பொழுது நான் அவர்கிட்ட முதலமைச்சர் பதவி கொடுத்துறேன்னு சொன்னவர் தான் அன்றைக்கு திமுகவினுடைய தலைவர். அதே வழியில் இன்றைக்கு அம்மாவுடைய இறப்பில் அம்மாவுடைய இறப்பை சொல்லி அம்மாவுடைய இறந்ததை சொல்லி இன்றைக்கி ஓட்டு வாங்க பார்க்குற ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட மானம் ரோசம் வெக்கம் எதுவும் இல்லை என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். எப்போவுமே திமுக பதவிக்கு வரணும் என்பதற்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடியவர்கள், தன்மானத்தை விட்டு கொடுக்கக்கூடியவர்கள், அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸோடு இனிமேல் கூட்டணி வைத்தால் நான் தேர்தல் பிரச்சாரமே செய்ய மாட்டேன் என்று சொன்னவர் தான் இதே ஸ்டாலின். இன்றைக்கி அதே திமுக காங்கிரஸோடு தன் கட்சியை அடகு வைத்து 10 தொகுதியை கொடுத்துருக்கிறார். அதே அவர் தோல்வி பயன் தானே, இதை நீங்கள் நினச்சிக்கணும். ஸ்டாலின் பேசுவதெல்லாம் இன்றைக்கி ஒரு பொருட்டாக மக்கள் கருதவில்லை. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைதியான ஆட்சி, சிறப்பான ஆட்சி. இன்றைக்கி இந்தியாவிலே தமிழகத்தில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பான அரசாக இந்த அரசு இருக்கிறது. 100% இன்றைக்கு சட்ட ஒழுங்கில் நம்மளுடைய சிறந்தது என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து திட்டங்களும் சிறப்பாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். சத்தமில்லாமல் சாமானிய ஆட்சியை செய்யப்படுகின்ற நம்முடைய புரட்சித் தலைவருடைய தொண்டர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அவர்கள் கூடுகிற கூட்டத்தை இன்றைக்கு வேட்பாளர்களுக்கு வரவேற்பை பார்த்து இன்றைக்கு மிரண்டு போயிருக்கிறார் திமுக தலைவர். எனவே எதை பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.